வணக்கம் நண்பர்களே. திருச்சியில் தாயனூர் மேலக்காட்டு கிராமத்தில் மின்னொளியில் ஃப்ளட்லைட் கபடி டோர்னமெண்ட்டை ரெட் ஃபயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 6வது கபடி டோர்னமெண்ட்டுங்க. இது மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 32 டீம் இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி 2வது மேட்ச் யாராருக்கும் பார்த்திங்கன்னா சேலம் எஸ்எஸ் பல்லக்காடு. இரு அணி கேப்டன்களும் ரெஃப்ரி முன்னாடி வந்து டாஸ் போடுறாங்க. இதில் பல்லக்காடு அணி டாஸ் வின் பண்ணி நாங்கள் ரைடுக்கு போகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அதை அணியின் கேப்டன் உள்ளே வராரு. பொதுவாகவே முதல் ரைடில் வந்து அவங்களோட பலம் பலவீனம் என்னன்னு செக் பண்ண வருவாங்க. அதுதான் இவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால் யாரையும் அவுட்டாக்கு வரா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, யாரையும் இவர் அவுட்டாக்கில் அங்கே உள்ள போய் அந்த கொடை தொட்டுட்டு வந்துட்டார். இப்போ சேலம் அணியிலேருந்து ரைடு போகிறாரு. இவர் யாராவது அவுட் ஆக போகிறாருன்னு பார்ப்போம். இவர் போகிற விதத்தை பார்த்தா யாராவது அவுட் ஆக போகிறதான் தோணுது. முதல் ரைட்லேயே அவுட் ஆகிறது பெரிய விஷயங்கள். அது அனுபவ வீரர்களால் மட்டும்தான் முடியும். இந்த சொன்ன மாதிரி எடுத்துட்டார், ஜெயிச்சிட்டாருங்க. இப்போ சேலத்துக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. அடுத்து பல்லக்காடு அணியிலேருந்து ரைடு போகிறாரு. சேலம் அணியிலிருந்து ரைடு போறாரு. இது பார்த்தா நல்லா துடிப்பான நல்ல வாட்ட சட்டமான ஆளாக இருக்காரு. பாப்பா எப்படி வரும். இந்த அடிச்சிட்டார், காலை விட்டு உதையிறதுலேயே அவர் மேலே பட்டுச்சு. ஒரு ஒரு ஆள் அவுட் ஆகிட்டு வந்துட்டார், வெற்றியோடு வந்துட்டார். இப்போ பல்லக்காடு அணியிலிருந்து ரைடு வந்திருக்காரு. அப்போ இவர் நல்லா தடகாத்திரமாக தான் ஆள் இருக்கார். அப்பா சூப்பர் சூப்பர் தம்பி, ரெண்டு பேர்த்த அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ புள்ளிகள் பட்டியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் 2-2 சமநிலையில் இருக்காங்க. மறுபடியும் சேலம் அணியிலிருந்து ரைடுக்கு போயிருக்காரு. பார்ப்போம் இவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி காலகட்டம் முடிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு கிளிகள் இருக்கு, 2-1 அப்படிங்கிற கணக்கில் இருக்கு. பல்லக்காட்டு அணியிலிருந்து ரைடு வராரு. உள்ள போயிருக்காரு, வெள்ளைக்கோட்டை தொட்டுட்டாரு. ஏரியாவுக்கு வந்து நான் மிரட்டுவேன்னு சொல்ல முடியுங்க, அந்த மாதிரி மிரட்டுறாரு. ஆனால் அந்த பாட்ஷா பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமுக்கி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 3-1 என்ற கணக்கில் இருக்காங்க. துடிப்பான அந்த பையன் வந்திருக்காரு. காலை கொடுத்து இவரும் மாட்டிக்கிட்டார். கட்ட அணியிலிருந்து ரைடு போகும்பொழுது காலை மட்டும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டோம்னா அப்படியே அழகாக தூக்கி எடுத்துடுவாங்க. நாட்டுக்குட்டியை பிடிச்சி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. சேலம் அணியிலிருந்து வா 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 வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவாங்க பார்ப்போம். காலெல்லாம் உதச்சும் பார்க்குறாரு, ஒன்றும் இது பண்ணல. எப்படியாவது ஒருத்தர் தூக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. முடியுமா? இல்லை, எப்படியாவது ஒருத்தர் அவுட் ஆகிட்டு வருவேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காரு. இவர் ஆடுறது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆள் அவுட் ஆக வரும் தான் தோணுது. இந்த சேலம் மாநில பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல வாட்ட சாட்டமான பசங்களாக இருக்காங்க. அதுவும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்காங்க, அலர்ட்டாக இருக்காங்க. இந்த தூக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி வீசிடுறாங்க. சேலம் அணியிலேருந்து ரைடு போகிறாரு. அந்த கோட்டை தொட்டினாலும் போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும்.
ஒரு அட்டாக் வரா. என்ன மாதிரி பாயிரார் பாருங்க, பாஞ்சு பிடிக்கிறார். ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டார். ஆஹா ஆஹா, சூப்பர். இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரா. எனக்கு இன்னும் ஒரு மாக்கு வரதான் தோணுது. ஏன்னா உள்ள ஏறி வந்துட்டாங்க. ஒருத்தர் அவுட் ஆகி தான் இருக்காரு. பல்லக்காடு அணியிலிருந்து ரயில் போயிருக்காரு. அப்போ தனக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒருத்தர் சாச்சிட்டாரு. தன்னோட டீமுக்கு ஒரு புள்ளி வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த முறை இவரை எப்படி அதை அமுக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் நல்லா துள்ளி குதிக்கிறாரு. நல்ல வேலை யார் மேலேயும் படலை. உள்ள ரொம்ப ஏறுக்கிறாரு. அந்த ஆபத்தான மாதிரி அமுக்கியாச்சு. பல்லக்காட்டு அணியிலேருந்து ரைடு போயிருக்காரு. அப்போ இவர் எப்படி விளையாட போகிறார் அப்படின்னு பல்லக்கட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த நுணுக்கம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சமயோஜித புத்தி இருக்குன்னு சொல்லலை, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ சேலம் அணையிலேருந்து ரைடு போயிருக்காரு. இது நல்லா விளையாடக்கூடிய பையன் தான். இவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி. அவர் பக்கத்தில் பார்த்தா யாராவது ஒருத்தர் அவுட் ஆக வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. இல்லை, அடுத்த முறை பார்த்துக்கலாம்னு போயிட்டாரு. பல்லக்காட்டிலிருந்து இவங்க என்ன பண்ண போறாங்க மாட்டிக்கிட்டார். இதுமாரி பார்த்தீங்கன்னா எப்படி வசனமாக போய் மாட்டிக்கிட்டார். இதுதான் தப்பு. உள்ள போகிற மாதிரி இருக்கணும், ஆனால் போகக்கூடாது. இந்த பையனை ஒரு துடிப்பான இளைஞர் தான். ஆ, எப்படி தாவி குச்சி ஓடுறாரு பார்த்தீங்களா. கில்லிடனாங்களா, சில்லு வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டார். அவுட் ஆக்கிட்டு பல்லக்காட்டு அணி இப்படி காலை கொடுக்கக்கூடாது. காலை கொடுத்தா முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. ஓரளவுக்கு தான் கால் உள்ள ஆகிட்டோம். ரொம்ப உள்ள ஆகிட்டோம்னா திருப்பி கொண்டு வர்றதுக்கு பேலன்ஸ் பார்த்தா தான் மாட்டிக்குவோம். மறுபடியும் அந்த பல்லக்காட்டு அணியில் வந்து தப்பு பண்ணிட்டு சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படின்ட்டு ஒதுங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒதுங்கிட்டார். சேலம் அணியிலிருந்து ஒரு அரட்டல் மிரட்டல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. பார்ப்போம் எப்படி பண்ண போறாரு. மாட்டு வரா இல்லை மாட்டா வைப்பாரா. ஆஹா ஆஹா, மாட்டா ஸ்டார். ரெண்டு பேர் அவுட், ரெண்டு பேர் அவுட். பல்லக்காட்டு ஏதாவது புள்ளி ஒன்று எடுத்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போறாரு. நம்பிக்கை வெற்றி அடையும்.
இல்லை, பேசி கொடுக்கல. ரகபி மொசம்ம முடியல. சேலம் அணியில ஐயா நல்லா காலை கொடுக்குறதுக்கு இப்படிங்கடா தம்பி. அந்த பையன் எவ்வளோ தூரம் காலை நீட்டான் பாருங்க. பிடிச்சி அமுக்க வேணாமா, அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி. பல்லக்காடு அணியிலிருந்து உடம்பு முடியும். இதுதான் ரெண்டு டீமுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா. சேலம் அணியில் வந்து அந்த பிடிச்சாங்கன்னா அதாலும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு தான் உடம்பு பிடின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க. பல்லக்காட்டு அணியில் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க அந்த டைமிங் மிஸ் ஆகுது. எப்போ அந்த காலை உள்ளே உடம்புள்ளது டக்குன்னு அப்படியே பிடிச்சிடணும். உடம்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விடாமல் கமுக்கிட்டோம்னா நவர முடியாது. இதில் தான் இவங்க வீக்காக இருக்காங்க பல்லக்காட்டு அணியில். இந்த சேலம் அணிக்கு இவங்களையும் வித்தியாசம் பாருங்களேன். ரைடு போகலையும் ஒருத்தர் அவுட் ஆக்கிட்டு வராங்க. எதிரணி தன்னோட இடத்துக்கு ரைடு வரும்பொழுதும் அவுட் ஆக்குறாங்க. இதனால தான் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைட்லேயும் அவங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டே போகுது. ஆனால் பல்லக்காட்டு அணியிலுக்கு அப்படி இல்லை. ரைடு போகிறவங்களையும் மாட்டிக்கிறாங்க. வந்த எதிரணியில் உள்ள நம்ம இவங்க கோட்டத்தில் எதிரணி இவங்க இடத்துக்கு வரும்பொழுது ரைடுக்கு வரும்பொழுதும் அதுலேயும் ஒருத்தர் அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சேலம் அணியினர் 18 பிள்ளைகளை எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. பல்லக்காட்டு அணியர் 9 பிள்ளைகளை மட்டும் எடுத்து போட்டியிலேருந்து விலகிறாங்க. இப்போ அடுத்த மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் போக போக ஒவ்வொரு அணியிலும் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். அடுத்த மேட்ச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.